ராம்குமார் தேனி இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. கரெக்டாக வந்து ஒரு வரி தாங்க கேள்வி, ஆனால் இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுக்கும். அது இந்த பதிவில் நடக்காது. இந்த பதிவு பொதுவாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது தான். ஆனால் சில சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுறது இயற்கையாக கொஞ்சம் பெரிய சந்தேகமாகவே ஏற்படுது. ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது எனக்கு அவகாசம் வேணும், என்னுடைய உடல்நிலை இடம் கொடுக்கணும், அதுக்கு வந்து பல விதமான விஷயங்கள் வேணும், அதுக்கு ஜூம் மீட்டிங் மாதிரியான ஒரு இது இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டரை வச்சுக்கணும், கம்ப்யூட்டரில் அந்த ஜாதகங்களை வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு அந்த தசை அந்த பாதசாரங்கள் டிகிரிகளை பாவஸ்படம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஆய்வு பண்ணோம்னா அது சரியாகும். இப்படி ஒரு கேள்வி ஒரே வரியில் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு ஒரு பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையுமே சரி வராது, வர்றதே இல்லை. இப்போ இவர் கேட்டிருக்கார், என்ன கேட்டிருக்கார், கிரகங்களின் பார்வை பலம் எவ்வாறு கணக்கிடுவது என்று கூறுங்கள் ஐயா. கிரகங்களுடைய பார்வை பலத்தை எவ்வாறு கணக்கிடுவது சொல்லுங்க, எவ்வாறு கணக்கிடுவது, எப்படி கணக்கிடுவீங்க? அதுக்கு ஒரு கணக்கீடே இருக்கு, ஒரு பட்டியலே இருக்கு. சிஜி ராஜன் தன்னுடைய ஜாதக கணிதம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒன்றாம் பாகத்தில் அந்த கணக்கை கொடுத்துருக்காரு. கிரக திருஷ்டி பலம், திருஷ்டி என்றால் பார்வை, திருஷ்டி பலம் அப்படிங்கிற ஒரு கணக்கை கொடுத்து அதில் அந்த பார்வை பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அவருடைய ரெண்டாம் பாகத்தில், அதே ஜாதகம் எழுந்து ரெண்டாம் பாகத்தில் இதுக்குரிய விளக்கங்களை கொடுத்துருக்கார். ஜாதக கணிதம், சிஜி ராஜனுடைய ஜாதக கணிதம் புத்தகத்தினுடைய ஒன்றாம் பாகத்தில் இந்த கணக்கீடுகளை பற்றி கொடுத்துருக்கிறாரு. திருஷ்டி பலம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு கணக்கு கொடுத்து அதுக்கு ஒரு பட்டியலே கொடுத்துருக்காரு. அந்த பட்டியலை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத ரெண்டாம் பாகத்தில், ஜாதக கணிதம் ரெண்டாம் பாகத்தில் கொடுத்துருக்காரு. அது நான் ரொம்ப வருஷம் ஆச்சு படித்து, ஆரம்பத்தில் படித்தது. நான் ஜோதிட சாஸ்திரம் கற்றுக்கும் போது அதை படித்தேன். அதுலேருந்து சில விஷயங்களை எடுத்து என்னுடைய புத்தகத்துலேயும் கொடுத்துருக்கிறேன், எளிமையாக்கி கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால எளிமையாக்கி கொடுத்துருக்கிறேன். இந்த திருஷ்டிபல கணக்கீடு அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் இருக்குது. அதை நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஷட்பலாவில் வர்றது, ஷட்பலா கணக்கீட்டுக்கு வர்றது அந்த திருஷ்டிபல கணக்கீடு. ஷட்பலத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதலான்னு இருந்தேன், ஷட்பலத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும்னுட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் புதிய தலைமுறை, அந்த தலைமுறை ஜோதிடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கணிதங்களை அதிகமாக விரும்பலை. பலன் சொல்லக்கூடிய முறைகள் எளிமையாக இருக்கணும்னு விரும்புகிறாங்களே தவிர, எப்போ கணக்கின் மூலமாகத்தான்ப்பா அந்த பலன்கள் வந்து வெளியில் வரும் அப்படின்றத ஏற்றுக்கல. அவங்க அதிகமான கணக்கீட்டு அவங்க விரும்பலை. நான் ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு மூணாம் பாகம் கொண்டு வரும் பொழுது ஷட்பலாவைத்தான் அதில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணி வச்சு அதுக்குண்டான கணக்கீடுகள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், பலரும் எனக்கு வந்து என்னுடன் தொடர்பில் இருந்த பலரையும் நான் கேட்டப்போ, ஐயா ஷட்பலெல்லாம் கொடுத்தீங்கன்னா யாருங்க ஐயா படிக்க போகிறாங்க, இந்த காலத்தில் யாரும் படிக்க போகிறதில்லை, அந்த புத்தகம் சரியாகவே போகாது அப்படின்னா. சரி என்னடா இந்த மாதிரி வந்து நம்மளை நம்பி பதிப்பகத்தார் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க, முதலீடு வச்சு வெளியிடுறாங்க, அந்த புத்தகம் சரியாக போகலைன்னா அவங்களுக்கு நஷ்டமாகும், நமக்கும் வந்து சரியாக புத்தகம் போகலையேங்கிற எண்ணம் வருமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா அந்த புத்தகத்தை சற்று மாற்றம் பண்ணிட்டேன். அந்த ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு மூணாம் பாகத்தை அந்த சட்பலா கணக்கீடுகளுக்கு என்னென்ன வேணும், எப்படி இப்படி எதது வேணும் அப்படிங்கிறத எல்லாம் கொடுத்துட்டு இதை பற்றி விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து சிஜி ராஜனுடைய ஜாதக கணிதம் ஒன்றாம் பாகமும் ரெண்டாம் பாகமும், அடுத்து டாக்டர் பிவி ஆங்கில அறிவு இருந்ததுன்னா டாக்டர் பிவி ராமன் அவர்களுடைய கிரக அண்ட் பாவபலாஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் படிச்சிங்கன்னா இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்போவே கொடுத்துட்டேன்.
இத்தனைக்கு கணக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கல நான். இருந்தாலும் காலச்சக்கர திசையை பற்றி அதில் நிறைய கொடுத்துருக்கிறேன், ஜெய்மினி சூஸ்திராவெல்லாம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு 1-ம் பாகம் 2-ம் பாகம் போன அளவுக்கு ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு 3-ம் பாகம் வெற்றிகரமாக அமையலை, கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு. பதிப்புகள்லாம் அது ஓடின அளவு பதிப்புகள் இது ஓடலை. ஏன்னா இதில் கணிதங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, கணிதங்களை குறைச்சேன், விவரங்களை தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த விவரங்களை கூட அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பப்படலை. நிறைய விவரங்கள் ஜோதிட ஆராய்ச்சி திருட்டு 3-ம் பாகத்தில் கொடுத்துருக்கேன், ஆனால் அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகம் பேர் முன் வரலை. கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆகையினால் கிரக பார்வை பலம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வந்து நான் ஒரு வரியில் சொல்லிட முடியாது ஐயா. இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, கணக்கு இருக்குது. அந்த கணக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். சிஜி ராஜனுடைய ஜாதக கணிதம் 1-ம் பாகம் 2-ம் பாகம். அடுத்தது டாக்டர் பி வி ராமனுடைய கிரக அண்ட் பாவபலாஸ் என்கிற ஆங்கில புத்தகம். இந்த புத்தகத்தை முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரக பார்வை பலம் எவ்வாறு கணக்கிடுவது என்பதை பற்றி தெரியும். ஆனால் இப்போ இந்த பதிவில் இதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இது மிகப்பெரிய கணக்கு, ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அது விளக்கமாக சொல்லிக்கிட்டே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலை இல்லை. ஆகையினால் இந்த உங்களுடைய கேள்விக்கு பதிலை நான் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு புத்தகம், மூணு புத்தகம் மொத்தம், சிஜி ராஜனுடைய ஜாதக கணிதம் 1-ம் பாகம் 2-ம் பாகம், டாக்டர் பி வி ராமனுடைய ஆங்கில நூலாகிய கிரக அண்ட் பாவபலாஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரகத்தினுடைய பார்வை பலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜோதிட ஞானத்தை வெகுவாக அபிவிருத்தி செய்து நல்ல ஜோதிடராக உருவாகலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துகிறேன், வணக்கம்.